ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே கே சதீஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நந்தியாவட்டையில் எப்படி வேணி போடுறதுனா, அதாவது நந்தியாவட்டை பூவை எப்படி நம்ம வேணி போடுறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, லேடிஸ் எல்லாமே இப்போ சப்போஸ் கொண்டை எதுவும் போட்டிருந்தாங்களோ, அவங்க பேக் சைடில் வைக்கிறக்கு அது எப்படி சொல்கிறோம், அது பிளைன் வெறும் பிளைனா வேணி மட்டும் போட மாட்டோம், அதில் ஸ்ப்ரே பண்ணுவோம். என்னென்ன கலர் ஸ்ப்ரே பண்ணுவோம், எப்படி ஸ்ப்ரே பண்ணுவோம், வாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ போகலாம். வேணி போறதுக்கு நந்தியாவட்டை வேணி போறதுக்கு நந்தியாவட்டை பூ எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி வேணி போறேன்னு சொல்றேன். இது வந்து மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் விரியாது இந்த பூ. இதை வந்து நான் எப்படி வேணி போறேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க நூல் எடுத்துக்கங்க, நூல் எடுத்து உங்கள் நூல் நாலஞ்சு எடுத்து கொடுத்துங்க. அதாவது உங்கள் கால் கட்டவரில் எடுத்துக்கங்க, கட்டவரில் எடுத்து பிடிச்சி ஒரு நாலு லேயர் போட்டுங்க, நாலு ஒரு அஞ்சு லேயர் போட்டுங்க. போட்டு இந்த நூல் கட்டுனீங்க, கட் பண்ணி அதாவது நம்ம மாலைக்கு நார் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி எடுத்துங்க. எடுத்த பிறகு இதுக்கு ஒரு வாழை நார் போட்டுக்கணும், கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு, சப்போர்ட்டு கொஞ்சம் வாழை நார் போட்டுங்க. எடுத்து நம்ம மாலை கூட மாதிரி தான் கொஞ்சோண்டு முன்னாடி விட்டுக்கலாம். முன்னாடி விட்டு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி ஒரு மூச்சு போட்டுக்கலாம். இப்போ நந்தியாவட்டை பூ நம்ம எப்படி நம்ம மாலை போட்டோமோ அதே ஷேப்பில் நம்ம மல்லிகைப்பூ நந்தியாவட்டை பூ போடுறோம். ஒவ்வொரு பூ எடுங்க, ரெண்டு ரெண்டு பூ பழக்கம் இருந்தால் ரெண்டு ரெண்டு பூ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூ எடுத்து ரெண்டு மூணு சுற்றி சுற்றிங்க, அப்புறம் இன்னொரு பூ எடுத்து சுற்றுங்க. அப்படியே சுற்றிட்டே வாங்க. இது எப்படி சுற்றி நம்ம சொல்லியிருக்கேன், காம்பு கீழேருந்து சுற்றி வரணும். அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா வச்சுட்டே வாங்க. இதை ஏன் நந்தியாவட்டில் போடுறோம்னா, நம்ம நந்தியாவட்டை போட்டால் விரியாது, விரியறது ரொம்ப லேட்டாக ஆகுது நந்தியாவட்டை பூ. இதே மல்லிகைப்பூவில் போயிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா விரிஞ்சிடும், விரிஞ்சோடனே அந்த ஸ்ப்ரே கலருக்கும் மல்லிகைப்பூக்கும் ஒரு வெள்ளை வெள்ளையாக ரொம்ப அசிங்கமாக தெரியும். இதுதான் உங்கள் நந்தியாவட்டை உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வாடாமையாக இருக்கும். ஐயா, நம்ம எப்படி மாலை போடுறோமோ அதே ஷேப்பில் போட்டுவாங்க. இப்படியே நீங்கள் ஏற்றிட்டே வாங்க. காம்பு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், எல்லா பூவுமே காம்பு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நூல் போடுமோ கொஞ்சம் பார்த்து போடுங்க. லைனாக நெருக்கி நெருக்கி போட்டுவாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 30 சென்டிமீட்டர் தான். ஸ்கேல் வச்சு அளவு வச்சுக்கோங்க, அளவு தெரியாதவங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிளைனாக கூட வச்சுக்கலாம் தலையில். சப்போஸ் நீங்கள் பிளைனாக வைக்கணும்னா, இதுக்கு இடையிலே நீங்கள் வந்து ரோஸ் வைக்கலாம், கலர் ரோஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு இடையிலேயே ப்ளூ பிங்க் அந்த மாதிரி ரோஸ் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த அளவு நம்மளுக்கு போதும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரும். நம்ம முடிச்சு ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இது பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே இருக்கணும். இதுவே நீங்கள் தலையில் வைக்கலாம். இதை வாங்க நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து ப்ளூவும் பிங்க்கும் கலர் கொடுக்க போகிறேன் நான். இது வந்து ஸ்ப்ரே ப்ளூ, இது வந்து பிங்க் கலர் ஸ்ப்ரே, இது ப்ளூ கலர் ஸ்ப்ரே. இதை எப்படி நீங்கள் கலர் கலர் அடிக்கணும் பாருங்கள். அதுக்கு மேலே இந்த நார் கொஞ்சம் வெட்டிடுங்க. நம்ம சப்போர்ட் கொஞ்சம் நார் வச்சு பார்த்தீங்களா, நம்ம நாரை வெட்டிடுங்க. கீழே வந்து நியூஸ் பேப்பர் பிரிச்சுக்குங்க, கீழே நியூஸ் பேப்பர் பிடிச்சிருக்கோம். நீங்கள் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நல்லா பிடிக்குங்க. இப்படியே நீங்கள் இந்த வேணியை கையில் பிடிச்சிட்டு இப்போ இந்த சைடு அடிச்சிட்டோம்.
இதுவே நீங்க அப்படியே தலையில அப்படிங்க தலையில அப்படியே கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டா இருக்கும் அதே நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்க நம்ம எல்லா சைஸ் ஸ்ப்ரே பண்ணியாச்சு பிங்க் கலர் இப்போ நம்ம ப்ளூ கலர் எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இதா நீங்க ப்ளூ கலர்ல ஜிக்ஜாக் மாதிரி பண்ணலாம் இல்லனா நீங்க லைன் பார்னு கொடுக்கலாம் இந்த பார் இருந்தா இதல வந்து நம்ம மூணு பார் கொடுக்கலாம் அது எப்படி பாருங்க நீ நேரா பஸ் புடிச்சுங்க நேரா பிடிச்சு ஒரு ஷேப் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் படிச்சாச்சு இதே நம்ம அப்படியே தலையில தூக்கி பிடிச்சிக்கலாம் திரும்பி இந்த மாதிரி அடிச்சதுல நம்ம ஒரு லைன் அடிச்சிடலாம் ப்ளூவில் அடிக்கும் போது திரும்பி சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக இருங்க கல்ல எதுவும் பட்டுற மாதிரி ஸ்ப்ரே இது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி டிசைன் அடிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஜிக்ஜாக் முடியல வேணா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இதான் நீங்கள் 10 நிமிஷம் காய வச்சாலே காஞ்சிடும் ரொம்ப அழகாக இருக்கும் இது இதை எப்படி தலையில் வைக்கணும்னா உங்கள் கொண்டை வந்து சப்போஸ் இது தான் உங்கள் கொண்டைன்னா உங்கள் கொண்டைக்கு மேலே இப்போ நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் உடனே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் மூக்கில் எதுவும் மாஸ்க் எதுவும் போட்டுருங்க ஏன்னா அந்த ஸ்ப்ரே வர்ற ஸ்மெல் வந்து கொஞ்சம் இதாகுங்க மூக்கு கொஞ்சம் இதாகுங்க அதனால மூக்கு கொஞ்சம் மாஸ்க் மட்டும் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்ணில் எதுவும் சப்போஸ் பண்ணாமல் இந்த ஸ்ப்ரே பண்ணுங்கள் என் கண்ணில் பண்ணால் கொஞ்சம் கண்ணு எரிச்சல் இதாகும் கொஞ்சம் கண்ணுக்கே ப்ராப்ளம் ஆகும் ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் வந்து மாஸ்க்கோ இல்லை கண்ணுக்கு ஏதோ கிளாஸோ ஏதோ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஒவ்வொரு வீடியோவும் நான் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா